வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஹலோ, ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. இன்றைக்கி நம்ம வந்து டாப் 3 அடிக்டிவ் பைக் கேம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேம் இருக்குது. இந்த கேமோட பேர் வந்து பைக் அப். என்ன அப்? பைக் அப். இதுதான் அந்த கேமோட இன்டர்ஃபேஸ். இதோட செட்டிங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக்கு, சரவுண்ட் எஃபெக்ட்ஸு, ஹெச்டி, அப்புறம் கண்ட்ரோல்ஸு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாம் ஒரு மாரி 11, லெவல் 2, லெவல் 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்னேக் லேண்டர் மாரி போயிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கேமு. இங்கே பாருங்கள், அப்படி வந்து அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி, அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த டில்ட் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைவ் கிவ்லாம் பண்ணலாம். இந்தமாரி ஒரு அந்த ஃப்ளாக் ஸ்டேஜ் வரும்போதும் முடிஞ்சிடும். 3 stars, அதாவது செகண்ட் ஸ்டேஜ் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் ஏறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அற்புதமாக, சரியான டைம் பாஸ் இந்தமாரி ஒரு டைம் பாஸ் பைக் கேம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இது. இந்தமாரி நம்ம விழுந்துருவோம் வேறு அப்பப்போ. அது விழுறதுலேயும் ஒரு தனி அழகு இருக்குது தெரியுமா? அங்கே பாருங்கள் பார்த்திங்களா, அந்தமாரி வந்து அந்த பேக் ஃப்ளிப்பு, ஃப்ரண்ட் ஃப்ளிப்பு இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம ட்ரை வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போய்கிட்டே இருக்க வேண்டியதான், சர்வ குரு ட்ரு வர்று போக வேண்டியதான். ஸோ அந்தமாரி அந்த க்வெஸ்சன் மார்க் பாக்ஸ் வந்து, அது வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸு. முடிக்கும் போது கீழே ஒரு க்வெஸ்சன் மார்க் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பைக்கை வந்து டெவலப் பண்ணிக்கலாம், பெயிண்ட் அடிச்சுக்கலாம், ஹெல்மெட் கலர் மாற்றிக்கலாம், இதுமாரி பல விஷயங்கள் பண்ணலாம். இது ஒரு பயங்கர அடிக்டிவான ஒரு டைம் பாஸ் அண்ணே கேம். இந்த கேமோட இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் பாயிண்ட் வந்து கேம் சைஸ் ரொம்ப கம்மி. இந்தமாரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்பின் வீல் இருக்குது இதில். எவ்ரி 2 hours வந்து இந்த ஸ்பின் வீல் ஒர்க் ஆகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போய் நிற்கிதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் பைக்குக்கு ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் மாற்றிக்கலாம். பாருங்கள் நெக்ஸ்ட் இஸ் அனதர் 2 hours. ஸோ பைக் அப் அந்த பட்டன் அமுத்திங்கன்னா நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ண ஏர்ன் பண்ணால் பைக் மாற்றிக்கலாம், எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். அப்படியே போயிட்டே வளர்ந்து போயிட்டு எங்கேயோ போயிட்டே இருக்க வேண்டியதான். முக்கியமாக பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், சிம்பிள், சைஸ் சின்னதான, டைம் பாஸ் ஆகக்கூடிய ஒரு கேம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் அந்த இது இன்டர்ஃபேஸு. அந்த பைக் கலர்ஸ்லாம் எப்படி எப்படி மாற்றுவோம். பைக் அப் ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு கலரு, ஒரு டயரு, அலாய், ஸ்போக்ஸ் இதை பாருங்கள். இந்த மாரி தான் அந்த கராஜ். இந்த கராஜில் நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ண ஏர்ன் பண்ண மாற்றிகிட்டே இருக்கலாம். இல்லை என்கிட்ட காசு ஏகப்பட்டு திருக்கடான்னா ப்ளே ஸ்டோரில் போய் வாங்கிக்கிட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? அந்தமாரி எதுவும் பண்ணாதீங்க, செலவுலாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஃப்ரீ பொருட்கள் இருக்க வரைக்கும் நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஓகே ஓகே கைஸ், இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பைக் ரைவல்ஸ், இதுதான் அந்த அடுத்த கேமு. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இந்தமாரி டெய்லி ரிவார்டுன்னு ஒன்று வரும், ஓப்பன் பண்ணுவேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஏதோ ஒரு ரிவார்டு ஒன்று கிடைக்கும். ஒரு சில டைம்ஸ் ஹெல்மெட் கிடைக்கும், காயின்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா நியூ பைக் கிடைக்கும், இல்லைனா புது ரைடர் கிடைப்பாங்க. இந்தமாரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கிடைக்கும். ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம், கெஸ்ட்டாக லாகின் பண்ணிக்கலாம், பக்காவாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த மற்ற கேம்ஸ் மாரியே இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்கள் லீடர்ஷிப் போர்டுலாம் இருக்கும், ஷேர் பண்ணி ஸ்கோர் கம்பேர் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கண்ட்ரோல்ஸு. ஆஸ் யூஸ் இந்த பாருங்கள், அந்த டூவியல் இருக்குது தெரியுமா? அந்த ஒரிஜினல் பைக்கும் ஷேடோ பைக்கும் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களேன். அந்த ஒரிஜினலாக ஒன்று வருது இல்லையா, அது வந்து இப்போ நான் கரண்ட்டாக விளையாடுறது. அந்த ஷேடோ வந்து இதுக்கு முன்னாடி நான் விளையாண்டு பெஸ்ட்டாக ஆக்குனது. நான் வந்து என்னோடவே கம்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நல்லா இருக்குங்களா? ஸோ யூ ஆர் கம்பீட்டிங் வித் யுவர் செல்ஃப். உங்களோட பெஸ்ட்டு வந்து இந்த பாருங்கள், அந்த பெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த லெவலில் நான் முடித்த பெஸ்ட்டு டைம் அது. இப்போ அது பக்கத்தில் போயிட்டுருக்குது என்னோடய ஒரிஜினல் இது. ஸோ என்னோடய பெஸ்ட்டோடைய நானே கம்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு போட்டி நானே. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், ஆஹா, இங்கே பாருங்கள், அது அழகாக பிரேக் போட்டு அப்படி நிற்கணும், அந்த ஷேடோவும் இருக்கும். என்னோட நானே போட்டி போடுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். நீங்கள் வந்து மல்டிப்ளேயர்லாம் தேவையே இல்லை, இல்லை நீங்கள் உங்கள் கூடயே சண்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் விளையாடுறது மட்டும் அது வராது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு லெவலும் க்ராஸ் பண்ண க்ராஸ் பண்ண யூல் பி ப்ளேயிங் அகெயின்ஸ்ட் யுவர் செல்ஃப். தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதேமாரி ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கர அது என்ன சொல்கிறது, என்ன ஒரு பர்டிகுலர் அதாவது இனோவேட்டிவ். பாருங்கள், நல்லா சூப்பராக வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்குது. விளையாடுங்க, விளையாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஃபீட்பேக்லாம் கீழே சொல்லுங்கள். அது ஒவ்வொரு லெவலும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம இதேமாரி தான், மற்ற ஆங்கிரி பேர்ட்ஸ் இந்த கேம் தான் ஒன்று ஒன்றா ஏறிக்கிட்டே இருக்கும், ஏற ஏற நல்லா சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம பார்க்க போகிற அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ். பைக் கேம் பேர் பைக் ரேஸ். இதுதான் செட்டிங்ஸு, உங்களுக்கு தேவையான இதை வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேயர் மோடில் போய்ட்டு ரெண்டு லெவல் வின் பண்ணிங்கன்னா மல்டிப்ளேயர் மோட்லாம் எனேபிள் ஆகிடும். அது எனேபிள் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆஸ் யூஸ்வல் ஆங்கிரி பேர்ட்ஸில் வர மாரி 1, 2, 3, 4 லெவல்ஸ்லாம் இருக்கும். அந்த பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா முன்னாடி கேம் மாரி யூ வில் பி ப்ளேயிங் அகைன்ஸ்ட் யுவர் செல்ஃப். அந்த ஷேடோ வந்து உங்களோட பெஸ்ட்டு, கரண்ட்டாக போய்ட்டுருக்குறது இது. சவுண்டு பார்த்திங்கன்னா செம்ம என்ன சொல்கிறது, காமெடியாக இருக்கும். ப்ளஸ் இதிலலாம் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா உங்களுக்கு கேம் சைஸ் வந்து ரொம்ப சின்னது. ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு விளையாட நீங்கள் கேம்குள்ளார போயிருங்க, பயங்கர அடிக்டிவாக இருக்கும். சைஸும் சின்னதுன்றதுனால எந்த ஒரு சாதாரண ஒரு நார்மல் ஃபோனில் கூட இது ஒர்க் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் போகிறதே தெரியாது, எங்கே டைம் ஆரம்பிக்குது எங்கே முடியுது. அதே ஒவ்வொரு லெவலும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ன் பண்ணி இருந்து பேக் ஃப்ளிப்பு, ஃப்ரண்ட் ஃப்ளிப்பு எல்லாம் போட போட நம்ம இன்னும் ஒரு பைக் ரேசர் மாரி ஆகிடுவோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கேமில் பார்க்குறதோடு நீங்கள் நிறுத்தணும். இந்த கேமில் விளையாண்டுட்டு நம்ம நிஜமாலே பைக் ரேசர்னு நினச்சிட்டு பைக் பயங்கர ஸ்பீடெல்லாம் ஓட்டக்கூடாது. பைக் என்றைக்குமே ஸ்லோவாக ஓட்டுங்க. அவர் சேஃப்டி இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். என்ன தான் நம்ம கேம் விளாண்டவங்களோ நிறைய பேர் அந்த கேம் விளாண்ட முடிச்சு அந்த ஜோரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக போய்ட்டுருப்பாங்க. அந்தமாரில வேணாம், கேம் என்ஜாய் பண்ணுங்கள். கேம் எல்லாமே ஸ்மால் சைஸு, பிக் சைஸ் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக அந்த கேம் வந்து விளையாட முடியும், நல்ல டைம் பாஸ் கிளர். ஓகேங்களா, பாருங்கள் இதான் கேம் பிளேலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அடிக்டிவான கேம் பிளே இது எல்லாமே. ஓகே நண்பர்களே, விளையாடுங்க. விளையாண்டு உங்கள் ஃபீட்பேக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு இதேமாரி வேறு என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், அதெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே நண்பர்களே, கீப் லைக்கிங், ஷேரிங், கமெண்டிங், சப்ஸ்கிரைபிங் அண்ட் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த நேம் ஆஃப் திஸ் சேனல் ஜாங்கிரி. பை பை. We'll be right back.